அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனலின் லிங்க் கொடுத்துள்ளேன், அந்த சேனலையும் பாருங்கள். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். சகோதரர்களும் ஆண்கள் பகுதிக்கு விரைந்து வாருங்கள். காலச்சீலரின் கருத்தில் கொண்டு தயவு செய்து ஆண்கள் பக்கம் வந்துருங்க. தீக்கடை பக்கத்தை தயவு செய்து நிற்காதீங்க. அனைத்து சகோதரர்களுக்கும் பணிவான வேண்டுகோள், உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி வந்து நிற்கிறீர்கள். அன்புடையோருமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அதிராம்பட்டினம் அனைத்து முஹல்லா ஜமாத் மற்றும் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு இணைந்து பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசிய கல்யாணராமன், ஜெயசங்கர் போன்ற சாதி பயங்கரவாதிகள் மீது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழும் கொண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெருந்திரளாக கூட இருக்கக்கூடிய அதிராமப்பட்டினத்தில் அனைத்து அரசியல் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் அதிராமப்பட்டினத்தினுடைய அனைத்து ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற
இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, இந்த கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும், இப்பகுதி வாழ் பெரியோருக்கும், தாய்மார்களுக்கும், வியாபார வாழ் பெருங்குடி மக்களுக்கும், இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்ற தமிழக காவல்துறைக்கும், நான் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்கு உளவு பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், நான் சார்ந்து இயங்கக்கூடிய மருது மக்கள் இயக்கத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். பிஜேபியினுடைய கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரான கல்யாணராமன் ஓர் இறையை ஏற்று நபிவழி நடக்கின்ற இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கின்ற பெருமகனார் முகமது நபி அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றியும் தனி ஒழுக்கத்தை பற்றியும் மிக எளிவாக பேசிய கல்யாணராமனை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவன் மீது பல்வேறு வழக்குகளை 8 பிரிவின் கீழே பதிவு செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. இத்தகைய பிரிவுகள் போதாது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய சாராம்சம். அவன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட வேண்டும். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போது இந்தியாவினுடைய முதல் சரத்து சொல்கிறது, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடு என்றால் இந்த நாட்டிலே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய 9 பேர் கொண்ட அரசவை அமர்வு. அந்த அமர்வை அவமதித்திருக்கிறான் கல்யாணராமன். அவமைப்பு செய்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேர் கொண்ட அமர்வை அவமானம் செய்திருக்கிறார். அதே போல இது ஒரு முறை இருமுறை அல்ல, இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இணையவழியில். இணையவழி தீவிரவாதத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற கல்யாணராவின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை முதல் காரணமே நான் தொடர்ச்சியாக அனைத்து கூட்டங்களிலும் சொல்வதுதான்,
இந்த மார்வாடி தான் இங்கே இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸ்ஐ வளர்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை என் அறிவில் சிறந்த சமூகம் புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகாக இந்த மண்ணில பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இரண்டே சாதியா நடத்துறான், ஒன்னு பிராமண இன்னொன்னு நாடார். பிராமணன் தான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தான், அடுத்து நாடார் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த நாடாரைத்தான் தமிழகத்தில் இந்து மன்னனுடைய மாநில தலைவராக முதன் முதல்களை நிலைநிறுத்தினார்கள் பிராமணர்கள். இந்த சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கலன்னா தமிழக அரசியல் களத்தில் நாம் வெறும் ஜனநாயக சக்திகளாக போராடி கொண்டு வாக்கு செலுத்துகின்ற இடத்தில் மட்டுமே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெறும் வாக்கு செலுத்துகின்ற இயந்திரமாக இருக்காதீர்கள். அந்த நாடாருக்கு தான் மாநில பதவியை முதல் முதல்ல கொடுத்தான் இந்து மன்னனியினுடைய மாநில தலைவராக. தானல் இங்கே நாடாரை நியமித்தான், பிராமணர் பின்னிருந்து இயக்கினான். அதன் பிறகாக தற்போது தேவேந்திர குல வேளாளர்களை தங்கள் வசப்படுத்தி ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து முன்னணியும் தங்கள் மலைக்குள்ளே சிக்க வைத்து ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்து தங்கள் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கொங்கு மண்டலத்திலே கவுண்டர்களை ஒருங்கிணைத்து உங்களுக்கு எதிரான அனைத்து சதித்திட்டங்களையும் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் அனைத்து சமூக மக்களையும் அனைத்து சாதி மக்களையும் இஸ்லாமியர்கள் ஆழத்தறிவு நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி தேச துரோகி இந்த நாட்டிற்கு வந்து குடியேறுவர்கள் என்ற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்துவார்களே தவிர நீங்கள் அளவு கொண்டு அன்பு கொண்டு இந்த தேசத்தை நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி என்றுதான் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் பத்திரிகை நடத்த வேண்டும், ஊடகங்கள் தொடங்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு இந்திய திருநாட்டில் எத்தனை ஊடகங்கள் இருக்கிறது உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு ஊடகம் இருக்கிறதா? கிடையாது. இந்திய பாராளுமன்றத்தில் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். இந்தியாவினுடைய ஜனத்தொகையிலே 20% இஸ்லாமியர்கள், 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் குறைந்தபட்சம் 110 to 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான குரலை பாரதிய ஜனதா கட்சியோ இந்து முன்னணியோ சங் பரிவார் கும்பலோ வாய் திறந்து பேசிவிடப்படும் நாடாளுமன்றத்தில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல சட்டமன்றத்தில் 243 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்களே குறைந்தபட்சம் 15% என்று வைத்துக் கொண்டால் கூட குறைந்தபட்சம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது தமிழக சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கேடு, ஒரே ஒருத்தர் தான் இருக்க சட்டமன்றத்தில், தமிம் அன்சாரி மட்டும்தான் இருக்கிறார்கள். தமிம் அன்சாரி தான் பதாகையோடு உள்ளே சென்றார், அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முழக்கத்தோடு தமிம் அன்சாரி உள்ளே சென்றார். அதன் பிறகாக உள்ளே செல்வதற்கு எந்த இஸ்லாமியர் இருக்காரு? உங்களுடைய குரலை எந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒழிப்பார்? இங்கே எழுதி ஒட்டியிருக்கிறத சிவி சேகர் உங்களுக்காக பேசி இருக்க வேண்டுமா இல்லையா? சட்டமன்றத்திற்குள் உள்ளே செல்லும் போது அதிராம பட்டத்தினுடைய ஒரு வாக்கு கூட எனக்கு விழாது என்பதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே பதாகையோடு சென்றிருக்க வேண்டுமா இல்லையா? அல்லது இந்த பட்டுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு இஸ்லாமியரோ அல்லது உங்களுடைய குரலை ஒழிக்கின்ற ஒரு நபரோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பாரா இல்லையா? அப்படி பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் இன்று பத்திரிகை சுதந்திரம் என்கின்ற ஜனநாயகத்தின் 4வது தூணில் உங்களிடம் எதிர்ப்பில்லை, உங்களுடைய குரலை உணர்த்துவதற்கு ஒன்றுமில்லை. ஜனநாயகத்தின் முதல் இடமும் 2வது இடமும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உங்களுக்காக பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. அதே போல ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கின்ற நீதிமன்றங்கள், நீதிமன்றங்களிலே எத்தனை இஸ்லாமியர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இத்தனை ஆண்டு காலத்தில் விடுதலை பெற்ற 72 கால இந்தியாவில் எத்தனை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இஸ்லாமியர்கள், எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இஸ்லாமியர்கள், எத்தனை மஜிஸ்ட்ரேட்டுகள் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை ஐஏஎஸ் உங்கள் எத்தனை பேர் ஐபிஎஸ், எந்த அதிகார மையத்திற்கும் வராத ஒரே சமூகம் இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல தமிழக நிலப்பரப்பிலும் எந்த அதிகாரமற்றவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், பணம் சம்பாதிக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, நல்லா வாழ்றீங்க. ஆனால்
இந்த நாட்டில் அதிகாரம் செய்பவன் கீழாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அந்த வியாபாரத்துல கை வைக்கிறதுக்குத்தான் வடநாட்டில் இருந்து மார்வாடிகளை இறக்குமதி செய்து உங்களை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இந்த மண்ணிலே அவர்களை இறக்கிவிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சங்கரிவார்க்கும்களுக்கும் தொடர்ச்சியாக பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நீங்கள் அரசியல் களத்திலே போராட வேண்டும். வெறுமனை கல்யாணராமனை கைது செய்வது மட்டும் நம் நோக்கம் அல்ல. கல்யாணராமன் போல பல லட்சக்கணக்கான கல்யாணராமன்களை உருவாக்குகின்ற ஆர்எஸ்எஸ்ஐயும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி சங்கரிவார் கும்பலையும் இந்திய திருநாட்டில் இருந்து அழித்தொழிக்கும் வரை நமது போராட்டம் தொடர வேண்டும். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடி வென்ற 240 மேற்பட்ட இடங்களிலே ஒரு வாக்கு முதல் 100,000 வாக்கு வரை அவர்கள் தங்களுடைய வாக்கு இயந்திரத்திலே குளறுபடி செய்து வென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 2 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 2 வழக்கிலையும் தற்போது வரை விசாரணைக்கு கொண்டு வராமல் உச்ச நீதிமன்றத்தை நரேந்திர மோடி கட்டி போட்டு வைத்திருக்கிறார். எனவே அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற 2 வழக்குகளையும் விரைந்து நடத்தி இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வேலையை இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மீண்டும் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களோடு நான் எப்போதும் இருப்பேன், என்னோடு நீங்கள் இருப்பீர்கள். நம்மை தாண்டி இங்கு ஒருபோதும் வரையவனும் வரப்போறதில்லை. நம்ம இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம், இந்த தேசத்தை காப்பாற்றுவோம். மீண்டும் ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்தை நாம் இந்த மண்ணில தொடங்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டன உரையை நிகழ்த்திய மரியாதைக்குரிய தோழர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சகோதரி வழக்கறிஞர் சஃபியா அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்.
இந்த கூட்டத்துக்கு நடுவுல நீ வந்து பேசிட்டு உனக்கு ஒரு சின்ன எலும்பு துண்டு மிஞ்சமான பார்க்கலாம். நீ அடிச்சா ஃபைன், நாங்க அடிச்சா தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ் கேஸ் கூட கிடையாது. அப்படிப்பட்ட எங்ககிட்ட நீ எந்த அளவுக்கு எங்களது இறை தூதரை நீங்க கேவலமா பேசுறீங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எங்க பாக்கி சட்டை நண்பர்கள் உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, உங்களுக்கு பூட்ஸ் எதற்கு, உங்களுக்கு பெல்ட் எதற்கு, உங்களுக்கு துப்பாக்கி எதற்குன்னு நான் கேட்கல. எனது காவல்துறை நண்பர்களே, நான் கேட்கல. உங்களை அந்த காவி காவி கொடுறன் கல்யாணராமன் கேட்கலாம், உங்களுக்கு இதெல்லாம் நடுநிலை நன்மக்கள்
எவனாலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த நல்ல நேரத்தில் நான் என் அருமை சகோதர சகோதரிகளிடத்திலே சொல்லிக் கொள்வது இதுதான். இவ்வளவு நேரங்கள் என் இரு முத்துக்கள் எல்லாம் கல்யாணராமனை கண்டித்து பேசினார்கள். நான் மனமாற வாழ்த்து செல்றேன். கல்யாணராமா, உனக்கு ஆயிரம் வாழ்த்துக்கள் என் சார்பாக. அதுக்கு காரணம் உன்னால் என் சமூகம் இன்றைக்கு என் முகம்மது நபியை அறிய முற்பட்டு இருக்கிறது. உன்னால் என் சமூகம் என் முகம்மது நபிக்காக வேண்டி உயிர் கொடுக்க வீதி நோக்கி வந்திருக்கிறது. அதை விதைத்தவன் நீ என்ற காரணத்தினால் உனக்கு வாழ்த்துக்கள். எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஜெயிலில் உட்கார்ந்து நல்லா படிங்க, சிறைச்சாலையில் உட்கார்ந்து நல்லா படிங்க, விளக்கம் தெரியாவிட்டால் எங்களிடத்தில் கேளுங்க. நீ விளங்கிய நினைத்தது இதுதான் இஸ்லாம் என்று சொல்லிவிட வேண்டாம். முஹம்மது நபி அவர்களுடைய அசைவுகள், நெறிவுகள், சொல்விகள், அவருடைய 23 ஆண்டு காலத்துடைய வாழ்க்கையுடைய பின்னணிகள் இன்றைக்கு உலகத்திலே பல கோடி மக்கள் அந்த முஹம்மது நபி என்று சொல்லிவிட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இயற்கையாக சொல்லும் அளவுக்கு உலகத்தில் அவர் கவரப்பட்டார். உலகத்தில் அவர் மக்களால் நற்குணத்தால் ஈர்க்கப்பட்டார். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வருகையினுடைய லட்சியத்தை எடுத்து சொல்லும் பொழுது இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிம் அல்அக்லாக், நான் இந்த உலகத்தில் வந்தது ஏன் தெரியுமா, மக்களை பிரித்தாள்வதற்கு வரவில்லை, மக்களை சண்டை மோத விட்டு பார்ப்பதற்கு நான் வரவில்லை, நல்ல நற்குணத்தை போதித்து அதை சம்பூர்ணப்படுத்தி வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தன் வாழ்வின் அனைத்து துறைகளும் செய்து காட்டினார்கள். பெருமானாருடைய அனைத்து துறையும் நீங்கள் அரசுங்கள். அவருடைய வீட்டு வாழ்க்கைகள், பெருமானாருடைய வீட்டு வாழ்க்கைகள், மனைவியோடு வாழ்ந்தார்கள். அந்த மனைவிமார்களை பற்றி கொச்சப்படுத்தி எப்படி பேசுறீங்க? அந்த மனைவிமார்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அந்த பெருமானாருடைய வாழ்க்கை நெறிகளை. அத்துணை நடிமார் மனைவிமார்களும் ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள், எங்கள் வாழ்வில் கணவர் சிறந்த கணவரை பெற்றுக்கொண்டோம், அவர் வாழ்வில் ஒருமுறை எங்களை தூற்றியது கிடையாது, எங்கள் இரவிலும் கூட எங்கள் தூக்கத்தை கலைக்க மாட்டார். அன்னை ஆயிஷா பெருமானாருடைய புனித மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் இரவு வணக்கம் தஹஜ்ஜத்துக்காக எழுகிறார்கள். எழுந்து சென்று அவர் உதுவு காரியத்தை செய்துவிட்டு திரும்புகிற பொழுது அன்னை ஆயிஷா தாமதமாக முழிக்கிறார்கள். பெருமானாரை பற்றி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் அருள் தூதரே, நீங்கள் தஹஜ்ஜத்துக்காக என்னை எழுப்பிவிடக் கூடாதா? பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா, உன் தூக்கத்தை கலைக்க நான் நாடவில்லை. இவர்தான் எங்கள் முஹம்மது நபி, இவர்தான் எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்ணியத்திற்காக நீ உரிமை கொடுத்தவர், பெண் குழந்தை பிறந்து விட்டால் புதைப்பதை மரபு என்று கருத அந்த நேரத்தில் பெண்கள் குழந்தைகளை புதைக்க கூடாது என்று சொன்னவர் எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண் குழந்தையை பெற்று இரண்டு குழந்தைகளை பெற்றெடுங்கள், அவளை சீராக வளர்த்தெடுங்கள், நல்ல கல்வி போதனைகளை கொடுத்து விடுங்கள், நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அவன் என்னோடு சுவனத்தில் இருக்கலாம் என்று பெருமானார் சொன்னார். இவர்தான் எங்கள் முஹம்மது நபி. அநாதைகளை ஆதரிக்க சொன்னார், அது மட்டுமல்ல, அநாதைகளை ஆதரிப்பவன் என்னோடு சுவனத்தில் இருப்பான் என்று, சுவனத்துக்கு வழியை அநாதைகளை ஆதரிப்பது என்று பெருமானார் சொன்னார். இன்னும் பெருமானார் சொன்னார், நேர்மையாக சம்பாதியுங்கள், நீதமாக சம்பாதியுங்கள், தில்லு முள்ளு பண்ணாதே, திருட்டு வழிகளில் சம்பாதிக்காதே, உன் வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நீ நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்று உலக பொருளாதார விதிகளை பெருமானார் காட்டிக் கொடுத்தார். அவர் காட்டிக் கொடுத்தது மட்டுமல்ல, மதீனாவினுடைய பேரிச்சம்பழ கடைகளுக்குள்ளே செல்கிறார், ஒரு பேரிச்சம்பழம் விற்கப்படுகிறது, அந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே கையை விட்டு அணுகிறார். வெளியிலே நல்ல பேரிச்சம்பழம், உள்ளே அழுகிய பேரிச்சம்பழம், இது என்ன என்று கேட்கிறார். தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார், எவன் மோசடி செய்வானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்பதை பெருமானார் அன்றைக்கு கண்டித்து நீதமான வியாபாரத்திற்கு வித்திட்டவர் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் கையிலே காசு வந்து விட்டதா? ஆடம்பர வாழ்க்கை வாழாதே, வாழ்க்கை வாழாதே, சமுதாய மக்களுக்கு கொடுத்து வாழ் என்று பெருமானார் சொல்லி தன்னிடத்தில் இருந்ததெல்லாம் கொடுத்தார். மார்க்க பணிகளை செய்துவிட்டு அலைந்து கலைந்து விட்டு தன் வீட்டுக்கு வந்து அன்னை ஆயிஷாவிடத்திலே உண்ண உணவு இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஆயிஷா சொன்னார்கள், இருந்ததெல்லாம் கொடுத்து விட்டேன், கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது என்று மனைவி சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார், கொடுத்ததுதான் நமக்கு, இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி முடித்தார். எப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே
ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய புரட்சிக்கு விட்டுவிட்டவர் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை உலக மக்கள் புரிவீர்கள். இன்றைக்கு டெல்லியிலே தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் விவசாய சகோதரர்கள். அந்த விவசாயத்திற்கு எங்கள் முஹம்மது அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களுடைய கோரிக்கை இன்றைக்கு, ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றம் ஏற்க தயாராக இல்லை. மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அங்கு மகரந்த சேர்க்கையின் அடிப்படையிலே பேரிச்சம்பழங்களை பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண் மரம் பெண் மரம் இரண்டையும் இணைத்து பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன செய்கிறீர்கள்? மகரந்த சேர்க்கைகளை உற்பத்தி செய்கிறோம், இப்படி செய்யாதீர்கள் என்றார்கள். அந்த விவசாய நண்பர்கள் எல்லாம் விட்டுவிட்டார்கள். அடுத்த ஆண்டு பெருமானார் வந்து கேட்கும் பொழுது விவசாயத்தை முழுமையாக கொன்றை விட்டது, 60-70% கொன்றை விட்டது. நபித்தோழர்கள் சொன்னார்கள், இணைந்துதலே நீங்கள் சொன்னது, பெருமானார் தனது கொள்கையை வாபஸ் வாங்கிறார், பெருமானார் தான் சொன்ன கொள்கையை பெண் வாங்குகிறார். அன்றும் அகமுடி துணியாக்கும் உங்களுடைய விவசாய துறையில நீங்க தான் முதிர்ச்சி பெற்றவங்க, அதனுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்றதுதான் சரி, நான் சொல்றது தவறு என்று வருந்தி இந்த திட்டத்தை வாபஸ் வாங்குகிறேன் என்று பெருமானார் வாபஸ் வாங்கி அந்த தோழர்களை உற்சாகப்படுத்தினார். இதே நிலை இன்றைக்கு என் விவசாய சமுதாயத்துக்கு பயன்படுத்தி பார்த்தது. அனுபவங்கள் விவசாய துறை உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வேளாண் சட்டம் இந்தியாவை படுபாதாரக்குறையில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிறார்கள். விடாப்பிடிவாதமாக அவருடைய கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறீர்கள். எங்கள் முஹம்மதுடைய வாழ்க்கையை படிக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, நான் சொல்ல வருவது இதுதான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். இந்த வாழ்க்கைகளை முஸ்லிம்களாகிய நான் முதலில் சரியாக பின்பற்றவில்லை. இது நான் செய்த மிகப்பெரிய மோசடி. உங்களை பற்றி நான் சொல்லுவேன், அந்த முஹம்மது நபி அவர்களை இந்த உலகத்தில் சரியாக அறிமுகப்படுத்தாதது நான் செய்த மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். உங்களை பற்றி நான் சொல்ல முடியாது. எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் கொச்சைப்படுத்தினாலும் படுத்திக் கொண்டு போகட்டும், ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த குர்ஆனின் பிரகாரம், அந்த முஹம்மது நபியுடைய வாழ்க்கையின் பிரகாரம் 100% வாழ்ந்துவிட்டால் ஒரு கல்யாணராமனும் தோன்ற மாட்டான். தோன்றியவெல்லாம் பின்னாடி வந்துடுவான். டென்மார்க்கில் எழுந்தவர்கள் நிறைய ஆச்சு. நம்முடைய சீனத்திலிருந்து சல்மான் ருஷ்டி போன்ற துரோகிகள் உருவானார்களே, அவருடைய நிறைய என்னது? சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பேண வேண்டும். முஹம்மது வாழ்க்கைகளை நாங்கள் பேணி சமூக மக்களுக்கு எடுத்து வைத்து விட்டால் நிச்சயம் இந்த நடை மாறும் என்பதை என்னுடைய கருத்தாக உங்களுக்கு பதிவு செய்து தமிழக அரசுக்கு ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். நாங்கள் எல்லாம் மாமாமார்களாக மச்சாமார்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளாக பெரியத்தா சின்னத்தாக இருக்கக்கூடிய எண்களை இந்த தமிழக மண்ணில் உங்களால் பிரிக்க முடியாது. சதிவேளைகளுக்கு பப்பு வேகாதே மட்டும் நான் வாயால் சொல்வதற்கல்ல, இதோ நிரூபித்து காட்டியிருக்கிறான் என்பதை சொல்லி என்னுடைய கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேற்றப்பட வேண்டும். என் அன்பு சகோதரி சொன்னது போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கோஷம் நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இங்க இருந்து நம்மளுடைய இறைவனுக்கு ஒரு சாட்சி பார்க்கணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றத அனைவரும் ஒரே குரலாக அல்லாஹ்விற்கு சாட்சி சொல்லும் வகையிலும் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய செவுட்டில் அடையிற மாதிரி உங்களுடைய வாய்களை உங்களுடைய குரல்களை உயர்த்தி நீங்க இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்றத நான் அவங்ககிட்ட வேண்டுகோள நான் வச்சுக்கிறேன். நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தை, கணவன் மனைவி, சகோதரர்கள், வியாபாரம், செல்வம், எங்கள் உயிர், இவை அனைத்தையும் விட எங்கள் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். நபி அவர்களுடைய கண்ணியத்தையும் இந்த சமூகத்தின் கண்ணியத்தையும் எடுக்கும் எந்த ஒரு சக்தியையும் நான் அனுமதிக்க மாட்டேன். யா அல்லாஹ், இதற்கு
Yeah.
இப்போ இந்த பாசிச அரக காடுகளுக்கு முகமது நபி எப்படிப்பட்டவர்கள் சொல்லணும் இல்லையா? வாங்க முடிந்த பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி இரு சமூகங்களுக்கு இடையிலே பிரிவினைகளை உண்டாக்கி வேண்டுமென்றே தேசத்துடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் விதமாக தொடர்ந்து எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய பாசிச பாஜக கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமன் இப்பொழுது ஒரு சாதாரண பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எந்த குழுவில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தமிழகம் எங்கும் போராடிய பல லட்சக்கணக்கான மக்களுக்குடைய கோரிக்கை அல்ல. தமிழக அரசு சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இஸ்லாமியர்களை மற்றும் தலித்துகளை தமிழ் தேசிய போராளிகளை சிறையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இரு சமூகங்களுக்கு இடையிலேயே பிரிவினையை உண்டாக்கி இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய கல்யாணராமனை அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் போஸ்டர் ஒட்டியதற்காக வேண்டி தமிழ் தேசிய அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து போடப்பட்டு முதல் எஃப்ஐஆர் தமிழக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே இந்த தேசத்துடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய கல்யாணராமன் மீது சாதாரண ஒரு ஐபிசி செக்ஷன் கீழ் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்வதை விட அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். உரிய விசாரணை முகமைகள் இந்த மதச்சார்பற்ற நாடு இது உண்மை என்று சொன்னால் சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொன்னால் அவர் மீது உரிய விசாரணை முகமையின் மூலமாக விசாரணை நடத்தி கொடுங்காவல் தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இந்த பல் குழுமி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கோரிக்கையாக இங்கே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. பேர் சொல்லுங்கள் சார். முகமது. பேர் சொல்லுங்கள் சார். முகமது.